எது நடந்தாலும் வண்டியை விட்டு இறங்காதீங்க. பாம்பேல உங்களுக்கு கொஞ்சம் வேண்டியவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு கொஞ்சம் வேண்டாதவங்க இருக்காங்க. புரியல. போ போ, புரியும்.
சிவா, என்ன பிரச்சனை? எதுக்காக உன்னை துரத்துறாங்க? இவங்கெல்லாம் யாரு? என்ன மட்டும்தான் துரத்துறாங்கன்னு நினைச்சேன், உன்ன எதுக்கு துரத்துறாங்க? நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா சின்னதா ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? ஒரு தடவை இன்டர்மெண்ட்ருக்காக பாம்பே போயிருந்தேன், அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாம்பே போகிறது. பலமா இருக்கு. டேய், காலங்காலத்தில் என்னடா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ராங்காக வந்து வண்டி இடிச்சுட்டு பிரச்சனை பண்ணான், நல்ல காலம் நீ வந்துட்ட, தப்பிச்சிட்டான், இல்லைன்னா போட்டுருப்பேன். இவங்கெல்லாம் மிரட்டி தான் வச்சுக்கிது சிவா. பாம்பேயில் மெட்ராஸ் காரனாலே மிரள்வானுங்கோ. இப்படி தான் போன வாரம் ஒரு பிரச்சனை பொக்குன்னு விட்டேன். பாம்பேயில் மோத அடி நம்ம அடியாக இருக்கணும் சிவா, அப்போ தான் இவனுங்களாம் ஒத்து வருவானுங்க. ஏய் ஏய் ஏய், என்னடா வாரமாக கடைப்படாமல் எங்கே வந்து போட்டுக்கிறீங்க? போடா அப்படியே சாகிராக்கி. மச்சான், இந்த ஏரியால நம்ம பேரை சொன்னாலே அள்ளு கையில அவனுக்கு. சிவா, எப்படி இருக்கு நம்ம ஏரியா? பரவாயில்ல, ஓகே. ஏய், என்ன குவாலிட்டியான ஏரியா இத போய் சாதாரணமா ஓகேன்ற? அத பார், கும்முன்னு ஒரு ஆண்டி பழம் வைக்குது பார். மாதிரி தும் புருஷன் ஜெயிலுக்கு தாத்தா கிதிரி காத்தா மட்டுங்க, போலீஸ் ஸ்டேஷன் தானே, நான் பாத்துக்கிறேன். என்னடா போலீஸ் பேசிட்டு இருக்க? ஒரே பிரச்சனைடா, அவன் ரெண்டாவது புருஷனா மூணாவது போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நாலு நாள் அழுக. நான் தான் எல்லாம் பார்த்தேன். ஒரே ஒரு வார்த்தை எஸ்ஐ சலாம் போட்டு ஆள் அனுப்புறான், அவன் என் காலில் உண்டு, சார் நீங்க தான் பச்சாவுக்கு பச்சாவு பச்சாவுக்கு பச்சாவுன்றான். உன் அதிர்ஷ்டம் சிவா, இன்னைக்கு தான் என்ன ஃப்ரீயாக பார்க்குற. ஜென்ரலி நான் பகுத் பகுத் பிஸி பிளா பாத். சரி, என்னைக்கு உனக்கு இன்டர்வியூ? நாளைக்கு காலையில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க சரணபவன் சில்லி பரோட்டாலேருந்து முன்னாண்டி விலாஸ் போட்டி பரோட்டா வரைக்கும் எல்லாம் கிடைக்கும். தும் கானா காவ் ரெஸ்லாவ். ஓகே. ஏய் தும் கே பாரு பாரு ஃபோன் கர்த்தா. ஐயா சிவா, ஒரு சின்ன பிரச்சனை, மேட்ரு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏய் தும் கே கர்த்தா மேல ஆத்தா ஹூக்க வர பச்சக்கார காரு கே கர்த்தா ஹே மர்த்தா. मैं इस वक्त एक बहुत जरूरी मीटिंग में हूं, बाद में फोन करना। आपने बाहर जिन दो आदमियों को मारा है वो केस मैं देख लूंगा, अंदर जो आदमी है उसे मार पाना मुश्किल है, सब लोग मुझे देख रहे हैं। इस मामले में मैं आपकी कोई सहायता नहीं कर सकता, प्रेस मीडिया सबकी नजर इस केस के ऊपर है, यदि मैं कुछ करता हूं तो आपके खिलाफ जाएगा। बहुत खुशी हुई तुम्हारी बातें सुनकर, तुम सही जा रहे हो बाप। देखा ये छोटी सी आवाज सुनकर कैसे पंछी उड़ गए? तुम चाहते हो कि मैं भी ऐसे उड़ जाऊं? 12 साल से वो अमर मेरे साथ काम करता है, सब कुछ जानता है मेरे बारे में। अगर एक बार भी उसने मेरे बारे में मुंह खोला ना तो बस खुश हो ना तुम। यो என்னைய சொல்லிட்டு இருக்க நீ? அதுக்கு தானே நாங்க உன்னை வெச்சிருக்கோம், முடியாது நடக்காதுன்னு சொல்ற, சரியான ஆளியா நீ? முழுசா என்ன பேச விடுங்க, இதுக்கு ஒரே வழி, உங்க ஆள்ல வர்த்தனை பப்ளிக்ல யாராவது வர்த்தனை கீறிட்டு அந்த கேஸ்ல எப்படியாவது உள்ளவர் சொல்லுங்க, உள்ள வந்ததுக்கு அப்புறம் போட்டு போயிட்டே இருக்க சொல்லுங்க, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஏ கேக்காதே சமஜகே, तो वो सब बोलने की क्या जरूरत थी, ये पहले क्यों नहीं बताया? गुड, अब सब ठीक हो जाएगा।